Hello friends, we are going to talk about the Yamaha bikes. Full review of the Yamaha bikes. We are going to talk about the Yazhini motors. Ambasamudram is the Ambasamudram. Tirunelveli Dt is the Ambasamudram. The Yazhini motors is the showroom of Yamaha. அந்த ஷோரூம்ல இப்ப மேனேஜர் இருக்காரு. அவர்ட்ட நம்ம வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் கேட்டுப்போம். இப்ப என்னென்ன வண்டி இருக்கு அதோட ஃபுல் ரிவ்யூஸ் எல்லாமே சார்ட்ட நம்ம கேட்டுப்போம். இதான் யாழினி மோட்டார்ஸ். யமகா ஷோரூம்ல இதான் யமகா ஷோரூம்ஸோட பைக்ஸ். இது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது R15 வெஹிக்கிள் இருக்குது யமஹாவில். அடுத்து வந்து ரேஸ் அட்டார் ஸ்ட்ரீட் ராலி மாடல் ஒன்று இருக்குது. இதிலே மூணு கலர் வச்சுருக்காங்க. ப்ளூ கலர் ஒன்று இருக்குது, பிளாக் கலர் ஒன்று இருக்குது, ஆரஞ்சில் ஒன்று இருக்குது. இப்போ வந்து FZ SL வந்து ஒரு நியூ கலர் கொடுத்துருக்காங்க. நியூ கலர் இது கிரே கலரில் ஒன்று நல்ல சாஃப்டான ஒரு கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க FZ SL. அடுத்து FZ X அங்கே ஒன்று இருக்குது. அடுத்து FZ SL ரெண்டு கலர் இருக்குது, மேட் ப்ளூ ஒன்று இருக்குது, மேட் ரெட் ஒன்று இருக்குது. இது வந்து ஃபெசினோ இருக்குது. இப்போ இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ, இதோட ப்ரைஸஸ் எவ்வளோ இருக்குது, இப்போ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத சார்ட்ட இப்போ மேனேஜர் சார்ட்டை நம்ம கேட்டுப்போம். வணக்கம் சார். சார் உங்கள் நேம் சார்? கார்த்திகேயன். ஆ ஓகே. இப்போ நம்ம யமஹா ஷோரூமில் என்னென்ன வெஹிக்கிள் சார் இப்போ அவைலபிளாக இருக்குது? FZ S இருக்குது. ஆ ஓகே. FZ X இருக்குது. ஆ ஓகே. ரே செட்டார் ஃபேஷனோ ஆர்டி பை வெர்ஷன் 4 இருக்கு. ஓகே சார். இப்போ இந்த வண்டியில இப்போ FZ S X ரெண்டு மாடல் இருக்கு. இதுல எந்த வண்டி வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் சேல்ஸ் போதிக்கு பர்க்கற மார்க்கெட்ல இருக்கு 2022 ல? FZ X வந்து நியூவா போட்டுருக்காங்க, அது வந்து நல்ல சேல்ஸ் இருக்கு. FZ S வந்து ரெகுலரா வரக்கூடிய மாடல் தான், அதுவும் நல்ல. ஓகே, அதோட கொஞ்சம் பேசிக் ரிவ்யூலாம் உங்களுக்கு தர முடியுமா? கொடுத்துறேன். ஓகே வாங்க. அந்த இது FZ X. ஆமாம், FZ X இது நியூவாக லான்ச் ஆயிருக்கு. இது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெட்ரோ மாடலில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்து LED லைட் வரும், டிஜிட்டல் மீட்ரு வரும். அப்புறம் வந்து இது ரெட்ரோ டைப்னால ஹேண்டில் பார் வந்து நல்ல ஹைட்டாக இருக்கும், நல்ல சீட்டில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் சீட்டும் ஃபேமிலி சீட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுவுமே ஃபேமிலியாக லேடிஸ் உட்காந்து பின்னால் உட்காந்து போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கும் FZ X-க்கும் S-க்கும் ஏதாவது இன்ஜின் வைஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா சார்? இல்லை, இன்ஜினு சேஸு எல்லாமே சேம் தான், அதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸும் வந்து சேம் தான். டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபைபர் பாடியில் வரும். இதில் வந்து டேங்க் கவர் வந்து மெட்டலில் வரும், மக்காடும் ஃப்ரண்ட் மக்காடும் மெட்டலில் வரும். ஓகே, இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு. ப்ரைஸ் ரேஞ்சஸில் ஏதாவது வித்தியாசம் வருமா சார்? இது வந்து ஆமாம், ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 15,000 ரூபா டிஃப்ரெண்ட் வரும். ஓகே, அந்த வண்டிக்கு இது கொஞ்சம் ஹைக்காக இருக்குது FZ X-ங்கிறது. மற்றபடி இதில் வேற ஏதாவது மைலேஜ் வைஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் கிடையாது? மைலேஜ் அப்படிங்கறது நார்மலா எவ்வளவு சர்டிபிகேட் யமஹா ஷோரூம்ல தராங்க? அது மைலேஜ்ங்கிறது குறிப்பா ஓட்டுறவங்க கையில தான் இருக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணி ஓட்டினாங்க அப்படின்னா 55 மேல எடுக்கலாம். நம்மகிட்ட வர கஸ்டமர் நல்லா ஓட்டுறவங்களுக்கு 60 வரையில அதிகபட்சமா கிடைச்சிருக்கு. ஒரு நார்மலான கஸ்டமருக்கு மினிமம் 55 எதிர்பார்க்கலாம். ஓகே, நார்மல் ரைடுக்கு நார்மல் ஸ்பீடு நீங்க சொல்றது. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட டிஜிட்டல் மீட்டர்னு சொன்னீங்களா, அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத சொல்லிச்சிருங்க. இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வருது. உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து கால் வந்தாலும் மெசேஜ் வந்தாலும் இந்த டிஸ்பிளேல வந்து காட்டும். இந்த ஃபியூச்சர் வந்து FZ X-ல மட்டும்தான் வருது? இல்லை, S-லையும் உண்டு, இதுலேயும் உண்டு. ஓகே சார். ஓகேங்களா. அப்புறம் வந்து இது வந்து RPM, இது வந்து ஸ்பீடாமீட்டர், இது வந்து நியூட்ரல் இண்டிகேஷன், அப்புறம் வந்து இது ABS லைட்டு. இதுல வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இல்ல ரெண்டுமே ஏபிஎஸ் வருது? சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். ஃப்ரண்ட்ல மட்டும் ஏபிஎஸ்? ஃப்ரண்ட்ல மட்டும் ஏபிஎஸ். இந்த சுவிட்சஸ்லாம் வந்து பழைய R15 டைப்ல இருக்கா சார், எப்படி சார்? இது வந்து வண்டியே முழுக்க ரெட்ரோ மாடல், பழைய மாடல், பழைய கிளாசிக் மாடல்ல உங்களுக்கு வந்து நல்ல லுக்கா அந்த டெயில் லைட்ல இருந்து ஹெட் லைட் வரைக்கும் உங்களுக்கு நல்ல லுக்ல போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட அந்த RX 100 பீப்புள்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது RX 100 யூஸ் பண்ணவங்களுக்கு அதோட ஃபியூச்சர்ஸ் அடக்கணும் அப்படிங்கிறனால இந்த பைக் பழைய டைப்பில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மற்றபடி பேசிக்ஸ் இது கில் சுவிட்ச், அதெல்லாம் பேசிக்காக எல்லா வண்டியில் ஒன்று. ஸ்டார்டிங் சுவிட்சு, சார்ஜ் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் இன்ஜின் நாய்ஸ்மே வந்து நல்லாயிருக்கு. ஆமாம், இன்ஜின் நாய்ஸ் ஹேண்டிங், சேஃப்டி, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். சவுண்டுமே கிட்டத்தட்ட ஒரு புல்லட் ரேஞ்சுக்கு தான் வருமா இருக்கு, அந்த மாதிரி தான் அந்த தண்டை
தட்டு எஃபெக்ட் வந்து சூப்பர். ரெட்ரோ மாடல்ங்கிறது புல்லட் புல்லட்டை தான் ரெட்ரோ மாடல் சொல்லுவாங்க, அதுவும் கிளாசிக் மாடல். அது ஃப்ரண்ட் ரே ஃப்ரண்ட் எல்இடி. இது சென்டர் மட்டும் ப்ரொஜெக்ஷன் லைட்டா சார்? ஆமாம் ப்ரொஜெக்ஷன் லைட்டு. அது வந்து ட்ரிம் பிரேக்கில் ரெண்டு இருக்கு, பிரேக் போடும்போது சென்டர் ப்ரொஜெக்ஷன் லைட் தான். ஐ பீம் போடுங்க சார், ஐ பீம், ஐ பீம் லோக்கு. லைட்டுக்கு வந்து விசிபிலிட்டி இருக்குன்னு கஸ்டமர் ரிவ்யூ எப்படி சார் இருக்குது? லைட்டோட ரிவ்யூ லைட் வந்து கஸ்டமர் ரிவ்யூ வந்து நல்லா இருக்குது. லைட் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும் எல்இடி லைட்னால. பிரேக் போடும்போது உங்களுக்கு தூரத்தில் வரக்கூடிய எல்லா பொருளுமே நல்லா க்ளீனாக க்ளியராக இருக்கு சார். இப்போ ஹெட்லைட் ரிவ்யூ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சஸ்பென்ஷனில் இந்த மாதிரி ஒரு மஃப்ளர் மாதிரி இந்த ரப்பர் கொடுத்துருக்காங்களே, இது எதனால் கொடுத்துருக்காங்க? இந்த வந்து ஒரு லுக் ஸ்கோபிக் சஸ்பென்ஷன். இது வந்து ஹேண்ட்லிங் வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் பவரும் நல்லா இருக்கும். மற்றபடி இந்த எஃப்இசட் எக்ஸுக்கும் எஸ் ரெண்டுமே சஸ்பென்ஷன் தான், டெலிஸ்கோபிக் தான். இல்லை இல்லை, இது மட்டும் தான் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன். அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், வேரியேஷன். ஓகே சார். டிஸ்க் பிரேக்கு ப்ளஸ் இது பிரேக்கு ஏபிஎஸ் பிரேக்கு உங்களுக்கு நல்ல டிஸ்க் பிரேக் நல்ல லென்த்தாக இருக்கும். ஏபிஎஸ் பிரேக்கு உங்களுக்கு சட்டனாக பவராக நிற்கும், வண்டி வந்து ஸ்கிட் ஆகாது. சார் இப்போ இந்த எஃப்இசட் எஸ்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ளூ ஃபினிஷில் அலாய் கொடுத்துருக்காங்க. அதுமாரி இதுக்கு வெர்ஷன் இருக்க கலர் அவைலபிள் இல்லை? இல்லை, இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கலர் மட்டும்தான் வரும், கீழே வந்து பிளாக் கலரில் தான் வரும். அந்த மாடலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் நியூ கலராக இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னால் போட்டுருக்காங்க. ஓகே சார். இதுக்கு எஃப்இசட் எக்ஸுக்கு பிளாக் கலர் இருக்குது, வேறு ஏதாவது கலர் ஆப்ஷன்லாம் இருக்குது? ஆரஞ்சு கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. அதையும் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே சார். மற்றபடி பேசிக்காக ரியர் வீல் அதில் எந்த மாடுதலும் கிடையாது, எஃப்இசட் எக்ஸ் கிடையாது, எல்லாமே எஃப்இசட் சேமாக தான். ம், ஓகே சார். இது ஃபுல்லாகவே ஃபைபர் பாடியா சார் இது? இல்லை, டேங்கும் மக்காடும் மெட்டல், மற்றது மட்டும்தான் ஃபைபர். ஓகே சார். இந்த டயர் ஆப்ஷன் வந்து எஃப்இசட் எக்ஸுக்கும் இதுக்கும் சேஞ்ச் ஆகுமே சார்? அப்படியா சார்? ஆமாம், அதில் வந்து ரேடியல் டயர் வரும், இது வந்து பட்டன் டயர்ஸ் வரும். ஆ, ஓகே சார். அதான் ஓகே சார். வெயிட் வைஸ் ரெண்டுமே ஏதாச்சும் வைஸ் இது ஒரு 5 கிலோ கூட வரும் டிஃபரண்ட் ஆகும், மற்றபடி சேம். ம், ஓகே. தை இது மெட்டல் போட்டிருக்கிறதுனால 5 கிலோ மட்டும் டிஃபரண்டாக வரும். டேங்கிங் கெப்பாசிட்டி எவ்வளோ சார்? 12 லிட்டர் வரும். அதை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுங்க சார். அதான் இது கிரே கலரு, உங்களுக்கு இந்த கலர் இப்போ தான் புதுசாக எஃப்இசட் வெர்ஷன் 3 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரே கலர் நல்ல ஸ்டைலாக மெட்டாலிக் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டியிலேருந்து இது மட்டும் ப்ளூவாக வர்றதுனால இது ஹைலைட் பண்ணி காட்டுவோம் இந்த மாடலை. இதோட ஸ்பீடோமீட்டர் ரிவ்யூ மட்டும் சொல்லுங்கள் சார். அப்படி இதுலேயும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு, வண்டியும் ப்ளூடூத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், லொக்கேஷன் பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் செல்ஃபோன் இருந்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆக முடியும், இல்லைன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் லாக் பண்ணிக்கலாம். ம், ஓகே. இதோட இன்ஜின் நாய்ஸ் காமிக்க முடியுமா சார்? ஆ, காட்டலாம் சார். எக்ஸோட எஸ் வந்து சவுண்ட் மைல்டாக தான் இருக்குது, அது கொஞ்சம் நல்ல இந்த சவுண்ட் வந்து நல்ல தட்டு எஃபெக்ட் சூப்பராக இருக்குது அதில். இல்லை இல்லை, அது ஷோரூம் உள்ளே இருக்கிறதுனால அந்த மாதிரி உங்களுக்கு கேட்குது. இது வந்து ரெண்டோட நாய்ஸும் ஒரே நாய்ஸ் தான். நெக்ஸ்ட் இந்த R15 வெஹிக்கிள் பார்க்கலாமா சார்? ஆ, பார்க்கலாம் சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யமஹா R15 வெர்ஷன் 4 மாடல் வந்திருக்கு, அதை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து இப்போ சார்ட்டை கேட்டுப்போம் சார். இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார். இது வந்து R15 வெர்ஷன் 3 அப்டேட் ஆகி வெர்ஷன் 4 வந்திருக்கு. இதில் வந்து R15 வெர்ஷன் 3 3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்சைடு டவுன் ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபோர்க்கு வந்து அப்சைடில் இருக்கிறது வந்து கீழே போயிடும், கீழே இருக்கிறது வந்து மேலே போயிடும். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, வண்டியோட ஹேண்ட்லிங் பெர்ஃபார்மன்ஸு எல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பம்பியான ரோட்டுக்கு நல்ல அந்த எஃப்இசட் எக்ஸோட நல்ல அப்கிரேட் ஆகும், நல்ல அப்டேட்டட் போகாதான். ஓகே சார். டயர் சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது பண்ணல? இது கிடையாது, நார்மல் வெர்ஷன் 3 உள்ளது மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் என்ன சார் டிஃபரன்ஸ்? குயிக் ஷிஃப்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, கியர் போடும்போது நம்ம கிளச்சி கொடுக்க பிடிக்க தேவையில்லை, டக்கு டக்குன்னு அப் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு குயிக் ஷிஃப்டர்னு தனியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இதில் மாட்டிருக்காங்க.
இது வந்து உங்களுக்கு மைலேஜ் அதிகமாகும், உங்க பிக்கப்பும் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கும் சார். இந்த மாதிரி வந்து குறையும். இந்த மாதிரி குயிக் ஷிஃப்டர் வைக்கும் போது கிளட்ச் பிளேட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அதெல்லாம் வருமா? எந்த ப்ராப்ளமும் வராது, அதுக்கு தக்கன உள்ள எல்லாமே மாடிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ரேடியேட்டர் கூலிங் சிஸ்டம்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்கா சார்? த்ரீல உள்ள மாதிரி இந்த ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் கூலிங் சிஸ்டம் இருக்கு இதுல. இது வந்து இன்ஜின் கூலண்ட் ஆயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் எப்போ ஹீட் ஆகுமோ அதுல ஒரு சென்சார் உண்டு, அப்போ மட்டும் அது ஆன் ஆகிடும், மற்ற நேரத்தில் ஆஃப்லேயே இருக்குது. இதுலயே எஃப்இசட்ல மாதிரி ப்ரொஜெக்ஷன் லைட் கொடுத்துருக்காங்க. ஆமா, இதுல MT15ல இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் லைட் கொடுத்துருக்காங்க. இது DRL லைட்டா சார்? ஆமா. இதுல ஃபியூ ஸ்பீடோமீட்டர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா சார்? ஸ்பீடோமீட்டர்ல வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இதுல வந்து எல்லாம் உண்டு. அப்புறம் வந்து RPM, ஓடாமீட்டர், ட்ரிப்ட், ஸ்பீடாமீட்டரு, அப்புறம் ட்ராப்டு, இது எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஆர்என் டியூயல் டோன் ஆர்என் வருமா சார், இல்லை சிங்கிள் டோனே இவ்வளோ சவுண்டா சார்? சிங்கிள் டோனே இவ்வளோ சவுண்ட். அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஹசார்டுன்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லைட் வந்து உங்களுக்கு ஹசார்டுங்கிறது இப்போ பிஎஸ் ஃபோர்ல தான் வந்து. ஓகே ஓகே, ஃபோர்லேருந்து இது வர ஆரம்பிச்சிருச்சா? பிஎஸ் ஃபோர்லேருந்து இது வர ஆரம்பிச்சு. ஓகே, வெர்ஷன் ஃபோர்லேருந்து இது அப்டேட் இது கொடுத்துருக்காங்க. சார் சுவிட்ச் இந்த டைப் என்ன சார் சுவிட்ச்? இது வந்து ஸ்டார்ட் சுவிட்ச், இது வந்து ஆஃபு, இது வந்து ஆனு. இப்போ இன்ஜின் வந்து ரன் ஆகாது, ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்ஜின் ஆன் ஆகும். இந்த மாதிரி ஒரு அப்டேட் இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்டேட் கீழே இருக்கிறத ட்ரிப்பு இன்ஃபோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறதா சார்? ஆமாம், ட்ரிப்பு, ஓடாமீட்ரு, ட்ரிப்பு ஒன்று, இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஓகே, அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் ஏபிஎஸ் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா சார்? ஏபிஎஸ் பிரேக்கிங் டூவீல் சேனல் ஏபிஎஸ், உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஏபிஎஸ், ஏபிஎஸ் கண்ட்ரோல். அப்புறம் வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து வண்டி ஸ்லிப் ஆகும்போது உள்ளே போகக்கூடிய ஃபியூலோட அளவை சென்சார் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணும், இதுதான் டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அது காரில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து இப்போது யமஹாவில் வந்து பைக்லேயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வண்டியோட ஆன்ரோடு ப்ரைஸ் எவ்வளோ சார் வருது? நார்மலாக அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருது? அது ஏரியா வைஸ் மாறும்ல நீங்கள் சொல்கிறது? ஏரியா வைஸ் மாறும். இது வந்து ஆன்ரோடு ப்ரைஸ் 2,00,000 வருது. சம்திங் வரும், ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு இது மாறும். இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு 2,00,000 மேலே போகுது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு முழுக்க ஒரே ரேட்டு தான், டெல்லி அந்த மாதிரி ஏரியா மாநிலங்கள் மாறும்போது உங்களுக்கு ரேட் எக்ஸோரூம் ரேட்டில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ம், ஓகே சார். இப்போ இந்த R15 யமஹா எஃப்இசட் எஃப்எக்ஸ் எல்லாம் காமிச்சிங்க, இதில் யார் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து எந்த வண்டி வந்து அதிகமாக விரும்புகிறாங்க இப்போ உங்களோட ஷோரூமில் வந்து அதிகமாக? உங்களோட ஷோரூமில் எல்லா மாடலுமே நல்லா போகும். அதில் R15 எஃப்இசட்டு MT15 எல்லாமே நல்ல மூவிங்கில் இருக்கும். ஓகே, யமஹா அப்படிங்கிறதுனால உங்கள் ஷோரூமில் இப்போ அதிக சேல்ஸ் அப்படின்னா எந்த வண்டி சார் இருக்கு இப்போங்க? பொதுவாக ஸ்கூட்டர் டைப் அதிகமாக போகுதா இல்லை பைக்கு? பைக் தான் அதிகமாக போகும், பசங்க தான் அதிகமாக எடுக்கிறாங்க. உங்களுக்கு R15 எஃப்டி எஃப்இசட்டு எல்லாமே அதிகமாக போகும். ஓகே சார், உங்களோட ஷோரூம் வந்து இப்போ எந்த இடத்துல சார் இருக்குது? நீங்கள் கரெக்டாக அம்பாசமுத்திரத்தில் தென்காசி ரோட்டில் ராணி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது. ம், ஓகே சார். இதில் நான் ஷோரூமில் வரும்போதே கவனித்தேன், இந்த ஃப்ரண்ட்டில் நீங்கள் நிறையா டாப் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். அது வந்து நமக்கு மைலே நம்மள்கிட்ட வண்டி எடுத்த கஸ்டமர் இருக்கா, இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க கஸ்டமர் பேர் வந்து ராஜசேகரர். அவர் வந்து நம்மக்கிட்ட எஃப்இசிடி SBA6 வண்டி எடுத்தார். அவருக்கு வந்து 65 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குறதா நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. அதுலேயே அவங்க ஃபோன் நம்பரும் இருக்குது, நீங்கள் எனி டைம் ராஜசேகர் சாருக்கு ஃபோன் பண்ணி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே சார். அடுத்த முரளி அப்படிங்கிற முரளிங்கிறது நம்மகிட்ட எடுத்த வண்டி சர்வீஸ் எடுத்து வரலாம். அடுத்து எஸ்பி குமார், எஸ் கார்த்தி, இவங்களாம் வந்து அவங்களோட ஓன் மைலேஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க டாப் ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் எழுதியிருக்கீங்க. குமார் வந்து ஸ்கூட்டர் வண்டி ரேட்டாரு, ஸ்கூட்டருக்கே அவர் வந்து தினம் தினம் வழி லாங்கு போகக்கூடிய கஸ்டமர். அவருக்கு 65 கிலோமீட்டர் வரையில் மைலேஜ் கிடச்சிருக்கு. ம், ஓகே சார். கார்த்தி அப்படிங்கிறவரு SZR6 பழைய மாடல் ஒன்று. ஆ, ஓகே. பழைய மாடல் ஒன்று கார்பரேட்டர் மாடல்னால அதில் மட்டும் மைலேஜ் வந்து 45, இதை விட கம்மியாக இருக்கும். இப்போ வந்த வண்டிகள்லாம் ஃபியூல் இன்ஜெக்ஷன்னால அந்த பழைய மாடல் SZR6 விட அதிகமாக மைலேஜ் கிடைக்குது. உங்கள்கிட்டயே சர்வீஸ் அவைலபிள்லாம் எல்லாமே இருக்கா? சர்வீஸ் வந்து உள்ளே ஷோரூம் உள்ளே வச்சுருக்கிறோம், எல்லா சர்வீஸும் இங்கேயே பண்ணிக்கலாம். ம், ஓகே சார். அதை ஒரு ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணிவிட்டு, நீங்கள் சர்வீஸோட டியூரேஷன் எவ்வளோ கொடுக்குறீங்க, சர்வீஸோட கஸ்டமர்ஸ் ரிவ்யூ எப்படி இருக்குது, உங்கள்கிட்ட சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியுமா? ஆ, சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். சர்வீஸ் எப்படி பண்ணுறோம், என்ன இது, கஸ்டமர் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ம், ஓகே சார். இப்போ சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க சர்வீஸ்க்கு அப்படிங்கிறத கேட்டுக்கோ சார். ஆ, கேட்டுக்கிறேன். இப்போ
இப்போ இங்கேயே அவங்க டெக்னீஷியன் இருக்காரு, அவர்கிட்டயே அவர் என்னென்ன பண்ணுவாங்க சர்வீஸ்க்கு அப்படிங்கிறத கேட்டுப்போம். நான் வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் என்னென்ன? ம், ஓகேண்ணா. இப்போ யமஹா ஷோரூமில் இப்போ புது வண்டி ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரி இப்போ ஒரு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் விட்றாங்க, அது மேலே விட்றாங்கல்ல, அது என்னென்னலாம் பண்ணுவீங்க, பேசிக்காக செக் பண்ணுவீங்க? கார்பன் கிளீனர், அதாவது இப்போ வந்து ஃபுல்லாக எல்லா வண்டிலையும் வந்து பம்பாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு கார்பன் கிளீனர்னு ஒரு ஆயில் ஒன்று அது ஊற்றுவோம். அது ஊற்றுறதுனால என்னென்னா கார்பெட்டில் உள்ள இது டஸ்ட் எல்லாமே கிளியர் செய்யும். அடுத்து கார் கழுவி தழுச்சி ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஆயில் மாற்றுவோம், செயின் டைட்டு, கார்பன் செயினை க்ளீன் பண்ணுவோம். செயின் க்ளீன் பண்ணுறது தனியாக லூப்பு, லூப்ளிகேஷன் ஒரு ஆயில் ஒன்று உண்டு, அந்த ஆயிலை போட்டு சர்வீஸ் தழுச்சி கொடுக்குறதுனால வண்டி முத்தாக இருக்கும். ஓகேண்ணா. இந்த இப்போ ஸ்கூட்டர் டைப்புக்கு இவ்வளோ செலவெல்லாம் இருக்காது இல்லைண்ணா? ஸ்கூட்டருக்கு பைக்குக்கு இப்போ சொன்னீங்க, ஸ்கூட்டர்லாம் என்னென்ன வரும் புது வண்டிக்கு? ஸ்கூட்டருக்கு இதே தான், சரி தடுக்கி மற்ற ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, ஆயில் கியர் ஆயில், பிறகு கார்பன் கிளீனர், அதுவும் பம்பு தானே, அதனால் அந்த பம்புக்கு அந்த கார்பன் கிளீனர் ஊட்டினா அந்த வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்கும், கார் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பிஎஸ் ஃபோர் அளவுக்கு இதில் டியூனிங் எதுவுமே பண்ண வேண்டாம், பிஎஸ் சிக்ஸில் அந்தளவுக்கு கார்பரேட்டர் டியூனிங்லாம் பண்ண தேவையில்ல, இதில் கார்பரேட் டியூன் பண்ண முடியும். பேசிக்காக இப்போ சர்வீஸ் அப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? நார்மலாக ஒரு புது வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஃப்ரீ சர்வீஸ்னு சொல்கிறீங்களா, இப்போ 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு கஸ்டமருக்கு எவ்வளோ சர்வீஸ் வரும்? அது கார் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, மற்ற ஜாமாங்க ஸ்பேர் மாத்திர அந்த ஆயில் ஃபில்ட்ருக்கும் அந்த கார்பன் கிளீனருக்கும் வந்து எல்லா கஸ்டமர் தான் பேசுகிறாங்க, அதனால் எப்படியும் ஒரு 850 ரூபா வந்து 1000 ரூபாய் கிலோ. ஓகே. இப்போ நீங்கள் சர்வீஸ்லேயே வந்து இந்த பிரேக் பேட் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவீங்க, டிஸ்க் பிரேக் எல்லாமே? ஆமாம், டிஸ்க் பேடு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா க்ளீன் பண்ணுவோம். அதே மாதிரி டிஸ்க்கு கம்ப்ளைண்ட் இல்லாத பட்சத்தில் அது வந்து எப்படி ஆயில் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்து ஆயில் லெவல் பார்த்து க்ளீன் பண்ணிடுவோம். ம், ஓகே. இப்போ அந்த வண்டி இப்போ சர்வீஸ் வந்திருக்கு, அதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கா? கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இப்போ கிட்டத்தட்ட 17,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்குன்னு சொன்னாங்க, அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா இது வரைக்கும் யமஹாவில்? இது வரைக்கும் 17,000 வரைக்கும் ஓட்டிட்டாங்க. இன்ஜின் வைஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் அது மேலே? இன்ஜின் வைஸில் ஒன்றும் கம்ப்ளைண்ட் வரல. ம், ஓகேண்ணா. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் யமஹாவில் இப்போ எவ்வளோ லைஃப்னா ஒரு இன்ஜின், இப்போ எஃப்இசெட்லாம் ஓட்டுறாங்க, R15 எல்லாம் ஓட்டுறாங்க, இன்ஜின் அப்படிங்கிறது எவ்வளோ லைஃப் வரும் உங்களுக்கு? எனக்கு ஆயில் மாற்றி, ஆயில் ஃபில்ட்ரு இதெல்லாம் க்ளீன் பண்ணி கரண்ட்டை 2,500 கிலோமீட்டருக்கு ஒருக்க மாற்றுறாங்க, கண்டிப்பாக இன்ஜின் 1,50,000 போடுவோம். ம், ஓகேண்ணா. கஸ்டமரோட மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது, நம்ம மெக்கானிக் மெயின்டெனன்ஸோட கஸ்டமர் கரெக்டாக ஆயில் மாற்றி, ஆயில் ஃபில்ட்ரு இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டினாங்கன்னா கம்ப்ளீட் இன்ஜின் பிடிக்க வேண்டிய கண்டு கட்டாயம் இருக்குது. ம், ஓகேண்ணா, நல்லா இருக்கும். ஆ, ஓகேண்ணா, தேங்க் யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து யமஹாவோட பைக்ஸோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சார் வந்து சொன்னார், கார்த்திக் சார் சொன்னார். மேற்கொண்டு ஏதாவது ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னா சார்ட்ட காண்டாக்ட் நம்பர் கேட்குறேன். சார், உங்களோட நம்பர் சொல்லுங்கள் சார். என்னோடய நம்பர் வந்து 90 80 89 35 60. ஓகே சார். ஸ்பேரு, சேல்ஸு, சர்வீஸு எது இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ம், ஓகே சார். அம்பாசமுத்திரத்தில் உங்களுக்கு யாராவது பைக்ஸ் வாங்கணும், யமஹா ஷோரூம் பைக் வாங்கணும் அப்படின்னாங்கன்னா யமஹா பைக் வாங்குறதுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க சார். கண்டிப்பாக. மேற்கொண்டு டெஸ்ட் ட்ரைவ்ஸில் எப்பொழுது அவைலபிள் இருக்குது சார்? டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிள் இருக்குது, வண்டி கேட்டால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ம், ஓகே சார். எனக்கு இந்த சேனலில் வந்து ஒத்துழைச்சு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆ, ஓகே சார். ஆ, தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.